வணக்கம் நண்பர்களே. போன பதிவில் இந்த பாண்டனாஸ் ஃபேமிலியை பற்றி, அதாவது தாழை குடும்பத்தை பற்றின மரங்களையும் அதோட காய்கள் பழங்களை பற்றியும் நாம் பார்த்தோம். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த பாண்டனாஸ் லீவ்ஸ், அதாவது ரெம்பா லீவ்ஸ் அப்படின்ற இந்த இலைகளை பற்றியும் இதோட பூக்களை பற்றியும் நாம் பார்க்கலாம். வாங்க. தாழம்பூவை விரும்புகிறவங்க கடலோர பகுதிகளுக்கு தான் சொல்லணும். அதே மாதிரி போன பதிவிலே சொல்லியிருக்கேன், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கணும்னு. கரெக்டாக அந்த சீசனை பார்த்து தான் வாங்க முடியும். மார்க்கெட்டில் அந்த சீசனில் கிடைக்கிறத அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். இந்த தாழம்பூ வேணுங்கிறவங்க கடலோர பகுதிகளுக்கு போனால் தாங்க கிடைக்கும். அதுவும் பூ பூக்கிற சீசனில் போனால் தான் கிடைக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை முட்டை பறிச்சிக்கிட்டு வந்து வச்சுருந்தோம்னா ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கும். பெண் பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்கும், காய்கள் வந்து பெரிய காய்கள் வரும். நீங்கள் போன பதிவுலேயே பார்த்துருப்பீங்க. தாழை செடிகளில் பூக்கிற பூக்கு பேர் தாங்க தாழம்பூ. தாழம்பூன்னு சொன்னால் எந்த பெண்ணுக்கு தான் பிடிக்காமல் இருக்கும், உண்மை தானே? ஆனால் இது பூ இல்லைங்க, இந்த இலைகளோட நுனி குருத்தில் வர்றது தான் பூ மாதிரி தெரியும். இந்த பூக்கள் வந்து மஞ்சள் நிறமாகவும் டார்க் மஞ்சள் நிறத்துலேயும் இருக்கும். அந்த டார்க் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பூவுக்கு தான் செந்தாழம்பூ அப்படின்னு பேர். ஆனால் சிகப்பு கிடையாதுங்க. தாழம்பூவில் செய்கிற மூக்குப்பொடி, பீடி எல்லாமே நாசி தொண்டை நோய்க்கு மருந்தாக இருக்குது. காக்கா வலிப்பு உள்ளவங்களுக்கு இது பெருசாக உதவுது. தாழம்பூவை நல்லெண்ணெயில் காய்ச்சி அதை தாழம்பூவை நல்லெண்ணெயில் காய்ச்சி அதை தைலமாக எடுத்துக்கிட்டால் தலைவலிக்கு பயன்படுத்துகிறாங்க. பசுமையான இலைகளில் நல்ல வாசனை இருக்கும். இந்த வாசனை எப்படி இருக்கும்னா, பனங்கிழங்கு அப்படி இல்லைன்னா பதநீர், அதோட ஸ்மெல் எப்படி இருக்கோ அதே ஸ்மெல் இருக்கும். இந்த செடி எங்கே இருக்கோ அந்த செடியை சுற்றி இந்த வாசனை முழுசும் பரவி இருக்கும். எஸ்பெஷலி பூக்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த பூக்கிற காலங்களில் தான் பாம்பை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். காரணம், இந்த பாம்புகள் வந்து மேட்டிங் பண்ணும் பொழுது ஒரு ஸ்மெல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஸ்மெல்லும் இந்த தாழ இலைகளோட ஸ்மெல்லும் ஒன்றா இருக்கும். அதனால தான் பாம்புகள் வந்து இந்த செடியை சுற்றி சுற்றி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். பிரியாணி இலையை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஒரு சுகந்தமான வாசனை வந்து உணவு தயாரிக்கும் பொழுது இதை போட்டு செய்யும் பொழுது நல்ல வாசனை இருக்கும். மக்கள் வந்து இதை ரொம்ப அதிகமாக உபயோகிக்கிறாங்க. கிழக்கின் வெண்ணிலான்னு பிரபலமாக அழைக்கப்படுற இந்த பாண்டன் இலைகளை அமர லில்லி ஃபோலியஸ், பாண்டன் லீவ்ஸ், ரம்பா லீவ்ஸ், பிரியாணி லீவ்ஸ், பாண்டன், பாண்டனூஸ், ஸ்க்ரூ பைன் அப்படிங்கிற பொதுவான பெயர்கள்லாம் இருக்குது. ஆசியா இந்திய நாடுகளில் சமையல் உணவுகளில் அதிகமாக பயன்படுது. மார்க்கெட்டில் இலைகளாகவும் அரைத்த விழுதாகவும் பொடிகளாகவும் கிடைக்கும். இந்தியாவில் இது அன்னபூர்ணா இலைகள், ஸ்ரீலங்காவில் ரம்பே லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நீண்ட இலைகள் தட்டுகள் பாய்கள் போன்ற வேலைப்பாடுகளுக்கும், இந்த இலைகளை ப்ராசஸ் பண்ணி ஆடைகள் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. உள்ளுக்கும் மேல் பூச்சிக்கும் இந்த இலைச்சாறு மருந்தாக பயன்படுது. ஹை ப்ரெஷர், டயபெட்டிக்கு, ஃப்ளூ, ஃபீவர், ஜாயிண்ட் பெயின் இப்படி பல நோய்களுக்கு பயன்படுத்தப்படுது. இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்ணுது. கொதிக்கிற நீரில் பாண்டன் இலைகளை நறுக்கி போட்டு சிறிது தேனி எலுமிச்சை கலந்து தேநீராக அருந்திக்கிட்டு வந்தால் உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பிரியாணி இலைகளுக்கு பதிலாக இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பிரியாணி, கீர், தேங்காய் கிரேவி, கேக், ஜாம், பழச்சாறு இப்படி ஏகப்பட்ட டிஷ்ஸுகளுக்கு இந்த வாசனையான இலை வந்து சேர்க்கப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பாண்டனஸ் செடியை பற்றின பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த செடிகளை பற்றின பதிவுகள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இமயன் தோட்டம்.